வேதபூர்வமான ஜபம். ஜபத்தை குறித்து நம்ம தொடர் போதனையாய் நம்ம பார்த்துட்டு வரோம். இதை நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோன்னா, முதலாவது நம்ம தேவனை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயம், தேவன் ஜபிக்கும்போது தேவனுடைய குணாதிசயம் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம முதல் கிளாஸில் பார்த்தோம். இரண்டாவது மனிதன். மனிதன் என்று சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும். உயர்வு, தாழ்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம், துக்கம், இந்த மாதிரி வித்தியாசமான சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள் ஆன உடனே துக்கமெல்லாம் பறந்து போய் எப்பயுமே நம்ம சிரிப்பு தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில், சந்தோஷம்தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு என்றதே தப்பு. சில பேர் அப்படி தான் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த உலகத்தில், இந்த பாவமான இந்த உலகத்தில் இந்த ரெண்டு விஷயமும் மாறி மாறி வந்தே தீரும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய ஜபம் தேவனிடத்தில் நம்ம வரும்போது நாம் எந்த சூழலில் இருக்கிறோமோ, எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அந்த நிலையில் அப்படியே வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் போன கிளாஸில் நம்ம பார்த்தது கஷ்டக்காலம், பல சூழ்நிலைகள் மத்தியில், குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்ட காலத்தில் நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்குது, ஆனால் நம்ம அதை எப்படி மாற்றணும் அப்படின்ற விஷயமெல்லாம் நம்ம போன கிளாஸில் நம்ம பேசணும். அதை பார்க்காதவங்க நீங்கள் போன கிளாஸில் பார்த்த அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம அதை தொடர்ச்சியாக இன்னொரு வாழ்க்கை சூழ்நிலை, அது என்னதுன்னா மன மகிழ்ச்சி, இன் டைம் ஆஃப் ஜாய், மன மகிழ்ச்சி. அந்த நிலையில் நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்குது, இந்த ஜபத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம், எப்படி நமக்கு அந்த மன மகிழ்ச்சியில் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அனுபவிக்கிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் நீண்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தைய தத்தெடுத்தாங்க. தத்து எடுக்கிறதுக்கு முன்பதாகவே அவங்க சில காலம் ரொம்ப யோசித்தாங்க அதை பற்றி. அந்த காலமும் வந்துருச்சு, பிளான் பண்ணிட்டாங்க, குழந்தையும் வரப்போகுது. இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ஆள் நம்ம குடும்பத்திற்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு இருக்குது. அது ஒரு மாதம், ரெண்டு மாதம் இப்படியே அந்த மன மகிழ்ச்சியில் அவங்களுடைய வாழ்க்கை போகுது. கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறமா இந்த குழந்தைய வளர்க்கும் போது நைட் நேரம் ஆச்சுனாலே இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. இது ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு மாதம், ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லி சில மாதமாகவே நைட் ஆச்சுனாலே இந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. இதனாலேயே அந்த குடும்பத்தில் அந்த அப்பாவுக்கு வந்து தூக்கம் கெட்டு போயிடுது. ரொம்ப நாள் பார்க்குறாரு, ரொம்ப கோபம் வந்து நம்ம இந்த குழந்தைய தத்தே எடுத்துருக்க கூடாது அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு பிள்ளைய வளர்ப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படி என்பதை அவர் மறந்துட்டார். அவர் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தது தான் உண்மையாக. அவர் இரவு நேரத்தில் அந்த குழந்தை அழுது, ஆனால் இந்த அப்பா வந்து தூங்க முடியல. அது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கொஞ்சம் கஷ்டத்தையே தாங்கி கொள்ள முடியாமல் பெரிய ஆசீர்வாதமான அந்த குழந்தைய அவர் பார்க்கல. அவர் பார்ப்பது எல்லாமே அந்த கொஞ்ச நேரத்தில் நடந்த அந்த துன்பத்தை மட்டுமே, அந்த கஷ்டத்தை மட்டுமே பார்த்து ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். பிள்ளை வளர்ப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியும், பெரியவங்களாம் இருக்கீங்க. அதற்கு தியாகம் வேணும், சாக்ரிஃபைஸ் வேணும். கல்யாணம் ஆச்சதுக்கு அப்புறமா குழந்தை வருவதற்கு முன்பதாக நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஜாலியாக ஃபேமிலியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய கவனிக்கணும், அந்த ஒரு பொறுப்பு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. ஸோ இனி நம்ம வந்து அந்த குழந்தைய வளர்ப்பதில் தான் கவனம் செலுத்தணும். அதுக்கு நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஆனால் இந்த அப்பாவுக்கு அது
அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்த அந்த கஷ்டத்தினால அது தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கூட. தேவன் நமக்கு எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருந்தாலும் அப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன கஷ்டத்தினால தேவன் தருகிற மிக பெரியதான அந்த நன்மையை நாம் பார்க்காம விட்டு அந்த துன்பத்தை மட்டுமே அந்த கஷ்டத்தை மட்டுமே பார்த்து தப்பான ஒரு எண்ணத்திற்கு தேவன் ஏன் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம். அதனால் நம்ம ஜெபிக்கிறதில்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்ல, இதெல்லாம் கேட்டு என்ன நடந்துட போகுது அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய எண்ணம் போயிடுது அந்த அப்பா பண்ண தப்பு மாதிரி. இதை நம்ம விரிவாக கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இரண்டு வகையான மனமகிழ்ச்சியாக நம்ம வேறு பிரித்து பார்க்கலாம். ஒன்று என்னென்னா அமைதியான சமாதானமான மகிழ்ச்சி, இரண்டாவது அதிசய செயல்கள் மூலமாக வருகிற மனமகிழ்ச்சி. இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். முதலாவது என்னதுன்னா அந்த அமைதியான சமாதான மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், சம பிரச்சனை, நிறைய பேர் ஃபேஸ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க சந்திச்சிட்டே இருந்திருப்பாங்க, நாம் அதை எண்ணிக்கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் அவங்க நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலி, நீங்கள் அவங்கள நோட் வேணால் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க முகத்தில் சிரிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். எப்பயுமே அவங்க சமாதானமாக பிறரோடு பழகுவாங்க, எரிச்சலோடு இருக்க மாட்டாங்க, சமாதானமாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, சிரித்த முகத்தோடையே இருப்பாங்க. இப்படி எல்லாமே அவங்க ஜனங்களிடத்தில் நம்மக்கிட்டலாம் பழகுவத சில பேரை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் அவங்களுடைய கதையெல்லாம் நீங்கள் கேட்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்க வாழ்க்கையில் அப்படின்றத அவங்க மறைச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். எப்படிங்க சிஸ்டர் உங்களால் மட்டும் இது இப்படி முடியுது? எப்படி பிரதர் நீங்கள் இது இப்படி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த விஷயத்தையெல்லாம் அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்போம் அவங்கள பார்த்து. இது போல் சிலர் இருப்பாங்க, நீங்களும் அதை அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன் இவங்கெல்லாம் அப்படிலாம் இருக்காங்க கிறிஸ்தவர்களை நான் சொல்கிறேன், காரணம் தேவனுடைய அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷம் அவங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை விதைக்கிறார், அதை கொடுக்குறார் அவங்களுடைய உள்ளத்தில். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நான் சதா காலங்களிலுமே சகல நாட்களிலுமே நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அப்போது சில ஜனங்க வந்து இந்த வசனத்தை உண்மையாகவே மனதார மனப்பூர்வமாய் நம்புகிறாங்க. சில ஜனங்க வெறும் வாசித்துட்டு போவதோடு சரி, இந்த மனப்பூர்வமாய் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலுமே தேவனுடைய இந்த வாக்கு அவங்கள தேற்றும். ஸோ அதன் மூலமாக அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இது போல் தேவனுடைய வார்த்தை வாக்கு அவங்கள மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். சங்கீதம் 23:4 வசனம், நான் மரண இருளிலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த வார்த்தையெல்லாம் தாவீது சொல்வதற்கு முன்னாடி அவர் தேவனை எப்படி அனுபவிச்சிருப்பார் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் நான் பள்ளத்தாக்கெல்லாம் நடக்க மாட்டேன்னு சொல்லலை, அப்படி நடந்தாலும் அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளாக இருந்திருக்கு. அப்போது சமாதானமாய் சந்தோஷமான மன மகிழ்ச்சியை அனுபவிக்கிறவங்க தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ளாக தேற்றி சந்தோஷத்தை இந்த வாக்கு இந்த இது போல் வாக்குகளெல்லாம் தேவனுடைய வாக்குலாம் அவங்கள நடத்திட்டே வரும்.
அப்போ இப்படி இருக்கிறவங்க தான் சமாதானமாக, குவயட்டாக, அமைதியாக அந்த ஒரு மன மகிழ்ச்சியை அவங்க அனுபவிப்பாங்க. இது போல் மக்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். இவங்க தேவன் என் மேலே வைத்த அன்பு மாறாது. ஏன்னா தேவன் மனுஷனை போல இல்லை, அவர் வாக்கு மாறாதவர் அப்படின்ற விஷயத்தையும் ஆணித்தரமாக நம்பக்கூடியவங்க. ரோமர் 8:35 to 37 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். உமது நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. 39 கவனிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன சொல்கிறார் கவனிங்க, நான் அவர் மேலே வச்ச அன்பு மாறாதுன்னு சொல்லலை, அவர் நம்ம மேலே வச்ச அன்பு மாறாதுன்றாரு. இப்போ இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நாம் விசுவாசிக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை சமாதானமாய் மனமகிழ்ச்சி அடைகிற இந்த குடும்பம் வந்து இந்த உண்மையை, இந்த வசனத்தை உண்மையை ஆணித்தரமாய் நம்பும். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது இந்த வாக்கெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே போட்டு அதை சிந்திக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியாய் போகுது. இரண்டாவது மனமகிழ்ச்சி என்பது உடனடியான அதிசய செயல்கள் மூலமாக மனமகிழ்ச்சி அடைகிறது. நான் முன்ன நம்ம பார்த்தது பிரச்சனையின் மத்தியில் தேவனுடைய வார்த்தை நம்மளை தேற்றி அதன் மூலமாய் மனமகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. ஆனால் இரண்டாவது, இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அதிசயமான சில செயல்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதன் மூலமாக மனமகிழ்ச்சி அடைகிறது. ஓகே, ஸோ இது வந்து உடனடியாக அதிசய செயல்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுனால, அதாவது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த அதிசய செயல்கள்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தினமும் நடக்கிறது கிடையாது. ஆனால் சில நபருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த அதிசயமான செயல்கள் நடந்துடும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்திற்காக ஜெபித்திருப்பீங்க, அந்த விஷயம் வந்து நடந்துடும். இன்னொரு விஷயம், உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைக்காக நீங்கள் ஜெபித்தே இருக்க மாட்டீங்க, பட் ஆனால் அது நடந்துடும். ஸோ அதிசயமாக அது நடந்துடும் உங்கள் வாழ்க்கையில். இந்த மாதிரி ஒரு அதிசய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கும்போது அதன் மூலமாக நம்ம மன மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. இதே ரெண்டாவது சங்கீதம் 150:1-6 வரைக்கும் நம்ம வாசிப்போம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். கடைசியில் சொல்கிறாரு, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஸோ இந்த வார்த்தையில் அந்த சங்கீதத்தில் கஷ்டத்தை அனுபவித்து அந்த கஷ்டத்தின் மத்தியில் பாடுற பாட்டு இல்லது. சொல்லப்போனால் இந்த சங்கீதத்தில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் தேவனை துதிப்பது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் துதிப்பதற்கு அழைகிறார், இன்வைட் பண்ணுறார், நீங்களும் துதிங்க தேவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் ஜாலி மூடில் இருக்க ரொம்ப ரொம்ப துள்ளி குதிக்கிற ஒரு மன மகிழ்ச்சி இது. ஸோ இது சமாதானமான மன மகிழ்ச்சி இல்லை, குவயட்டான மன மகிழ்ச்சி இல்லை அது. இது அதிசயமான செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததின் வெளிப்பாடாக வருகிற மன மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரியான மன மகிழ்ச்சியும் சிலருடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போது இந்த ரெண்டு மன மகிழ்ச்சியும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. மேக்சிமம் நம்ம முதலாவது பார்த்தோம் பார்த்திங்களா, சமாதானமான மன மகிழ்ச்சி, அதாவது குவயட்டாக அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது.
துன்பத்தின் மத்தியில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இதை நம்ம யாரும் விரும்ப மாட்டோம், ஆனால் வேத வசனத்தில் அப்படியும் இருக்கிறது. அதே சமயத்தில் அதிசயமான சில செயல்கள் மூலமாக நம்ம மன மகிழ்ச்சி வருது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இதற்கும் இந்த ஜபத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். உண்மையிலேயே ஜபத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னா, சில கஷ்டத்தை மட்டுமே சொல்வதற்காகவே பயன்படுத்துகிறோம். ஜபம் கஷ்டத்திற்கான ஒரு கருவியாகவே மாறிடுச்சு. தேசத்துக்காக ஜபிங்க அப்படின்னு நம்ம உங்ககிட்ட சொன்னோன்னா, 2 நிமிஷம் பேசுவீங்க, 5 நிமிஷம் நீங்கள் ஜபிக்கலாம், 10 நிமிஷம் கூட ஜபிக்கலாம், ஏன் 1 மணி நேரம் கூட தேசத்திற்காக ஜபிக்கலாம். ஏன்னா தேசத்தில் அத்தனை அக்கிரமம், அத்தனை பிரச்சனை, அத்தனை கஷ்டம் எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் ஜபிக்கிறதுக்கு பல நேரங்கள் கூட நீங்களும் நானும் எடுத்துப்போம். ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அதை எண்ணி நீங்கள் ஜபிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக, ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்தீங்க, நன்றி, தேங்க்யூ லார்ட், அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம முடிச்சுருவோம். நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில் அவர் செய்த நன்மையை முடிச்சுருவோம். பாருங்கள், நம்ம நன்றி செலுத்துறதுக்கு எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோன்றது. அப்போது நான் சொல்கிறது உண்மை தானே, ஜபத்தை நம்ம கஷ்டத்தை சொல்வதற்காகவே நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய சந்தோஷத்தை தெரிவிப்பதற்கான ஒரு வழியாக எடுக்கிறது இல்லை நம்ம ஜபத்தை. தேவன் செய்த நன்மையை நம்ம நன்றி செலுத்தி தேவனை துதித்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணுறதில்லை. ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். வேத வசனம் வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் நம்ம இதை ஸ்டடி பண்ணிட்ருக்கோம். இப்போ மன மகிழ்ச்சி வரும்போது அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஜபத்தில் நன்றி செலுத்துறதுக்கு நிறைய நேரத்தை எடுத்துப்போம். அந்த மன மகிழ்ச்சி சமாதானமாக நீங்கள் மன மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீங்களா, பிரச்சனையில் மத்தியில் அந்த தேவனுடைய வார்த்தையை நினைத்து அந்த மன மகிழ்ச்சி, அந்த சமாதானம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, அதற்கு உங்களுடைய ஜபத்தில் டைம் எடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க முதலாவது. இல்லை அதிசயமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால ஜபத்தில் அதிக நேரம் எடுத்து நன்றி செலுத்துங்க. கஷ்டங்களே சொல்வதற்கு ஜபத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டாம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்த கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணலாம்.